அப்போ குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேம். அண்ணா பாப்போ இதுல இருந்து போக கூடாது, வீடியோ இருக்கணும். நீங்க தான் கிளாஸ்ல இருக்கீங்கன்றது எனக்கு எப்படி தெரியும்? ஏன் பாப்போ அதனால இருக்கணும். அண்ணா 1.2ல முத கணக்கு ரெண்டாவது கணக்கு பாத்துட்டோம், இப்ப மூணாவது கணக்கு பார்க்கலாம். சரியா? ஓகேங்க மேம். எஸ் மேம். இருங்கடி கண்ணு ஒரு நிமிஷம். மூணாவது கணக்கு டி கண்ணு கவனிடா கண்ணா. ஆர் என்ற உறவு கேட்டா x, y அதன்படி y equal to x plus 3, x ஆனது 0, 1, 2, 3, 4, 5 சார்ந்தது, அல்லது 0, 1, 2, 3, 4, 5 உறுப்பு. புரியுதா? x என்றது இதனுடைய உறுப்பு என கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டறிய இங்க என்ன கொடுத்திருக்குது? x, y னு கொடுத்திருக்குதா? என்னென்ன மதிப்பு பிரதி இடுவீங்க? தீபிகா வெரி குட். 0 to 5 வரைக்கும் ஃபர்ஸ்ட். இப்ப ஒவ்வொரு ஜோடியா சொல்லுங்க பாக்கலாம். அப்ப 0, 0, 3னா என்ன ஜோடி? 0, 3. யாருமா 0, 4ன்னவங்க? 0, 0, 3 இல்லையா? பரவாயில்லடா நான் தப்பா சொன்னா திருத்திக்கோ, அவ்வளவுதான். 0, 0, 3 நம்ம அப்படி சொல்ல வேண்டாம், ஏன்னா ஜோடி ஜோடியா தானே கொடுக்கணும். கரெக்டா? கரெக்ட் இல்லையா? ஏன்னா உறவுன்றது கார்டீசியன் வரையினுடைய உட்கணம், அதனால வரிசை ஜோடியா எழுதுறோம். அப்ப 0, 3 அடுத்தது 0, 1, 3 வருமா? 1, 1, 3 வருமாடா நிவேதா? பரவாயில்லடா கண்ணா. 1, ஏன்னா 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம், பிரதி இட்டுட்டோம். இப்ப 0, 3 வந்துருச்சு. அடுத்த என்னது? 1, 1, 3 அப்ப என்ன வரும் ஜோடி? 1, 4. அப்ப டக்குன்னு அர்த்தம் சொல்லிருங்க. 2, 2, 3 அப்ப 2, 5. அடுத்தது 3, 3 அப்ப 3, 6. அடுத்தது 4, 4, 3 அடுத்தது 5, 5, 5, 7 ஏமா அவசரப்படுறீங்க? 5, 8 மறுபடியும் 6 போடணுமா கண்ணு? புரியுதுங்களா? அப்ப இப்ப வரிசை ஜோடிகள் என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். இருங்க ஒரு நிமிஷம். இப்ப வரிசை ஜோடி சொல்லுங்க பாக்கலாம், என்னென்ன வரிசை ஜோடி வந்துச்சுன்னு. 0, 3, 4, 5, 6, 7, 7 என்ன
தயவு செய்து புக்க பார்த்து தெளிவா பேசணும். தப்பு தப்பா பேசக்கூடாது. மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும்னா வீச்சகத்தையும் மதிப்பகத்தையும் மாத்தி சொல்றீங்க, தப்பு கிடையாது அது. ஆனா இப்ப இங்க மதிப்பகம்னு எழுதுறேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் அதான் கேட்டிருந்தாங்க. சரி, மதிப்பகத்தை எப்படிதாங்க நான் எழுதுவீங்க பூஜ்ய ஸ்ரீ, தெரியுமா மதிப்பகம் எப்படி எழுதுவீங்க சொல்றாங்க. நான் மியூட் எடுத்து விட்டு பேச, வரிசை ஜோடியில் உள்ள முதல், வெரி குட் ராகனா, வரிசை ஜோடியில் உள்ள முதல் உறுப்புகளின் கணம். அப்ப என்னென்ன பூஜ்ய ஸ்ரீ சொல்லு, பூஜ்ய ஸ்ரீ சொல்லுமா? அதுக்கு நெட் கிடைக்க மாட்டேங்குது. என்ன ஜீரோ ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு, வெரி குட் ராகனா, வெரி குட் பாப்பு, வெரி குட் பாப்பு, வெரி குட் ரீ மயில். அடுத்தது வீச்சகம், யார் சொல்றீங்க வீச்சகம்? வர்ஷினி சொல்றா. இந்த வரிசை ஜோடியில எப்படி சொல்லணும் வரிசை ஜோடியில? வெரி குட், எக்ஸ் பிளஸ் ஆன்சர். வரிசை ஜோடியில இப்ப ஜோடியில எத்தனை உறுப்புமா இருக்குதுங்க? இது முதல் உறுப்பு, இது இரண்டாவது உறுப்பு. குடுத்துட்டேன் நான் ரெண்டாவது உறுப்புன்னு சொல்லிட்டேன். அப்ப இது என்ன, இதெல்லாம் எந்த உறுப்பு வரிசை ஜோடியில? வரிசை ஜோடியில உள்ள இரண்டாவது உறுப்பு, ஜோடியில ரெண்டாவது உறுப்பு, புரியுதா வர்ஷினி? வரிசை ஜோடியில இந்த ரெண்டாவது உறுப்பெல்லாம் வீச்சகம், முதல் உறுப்பெல்லாம் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு, ரைட்டா? வெரி குட். அடுத்த கணக்குக்கு போலாமா? அடுத்தது நாலாவது கணக்கு கண்ணு. கொடுக்கப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றையும் அம்புக்குறி படம், வரைபடம், பட்டியல் முறையில் குறிக்க. அம்புக்குறி படம் தெரியும் நமக்கு இல்லையா? ரெண்டு இது போட்டு எக்ஸ் ஒய்ன்னு போட்டு அம்புக்குறி போடுவோம். வரைபடமும் தெரியும், எக்ஸ் ஹெச் ஒய் ஹெச் போட்டு அந்த புள்ளிகளை குறிக்கணும். பட்டியல் முறையில வரிசை ஜோடியா எழுதுவோம். முதல் இந்த ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க, நீங்க என்ன இருக்குதுன்னு யாராவது ஒருத்தர் படிங்க. படிமா, x, y அதன்படி x equal to 2y, x ஆனது 2, 3, 4, 5 குரூப்பு, ரைட்? x ஆனது 2, 3, 4, 5 சார்ந்தது, அல்லது x என்பது 2, 3, 4, 5 என்ற உறுப்புகளை கொண்டது. y ஆனது 1, 2, 3, 4 உறுப்பை சார்ந்தது, ரைட்? இந்த கணத்தை சார்ந்தது, புரியுதா? y ஆனது இந்த கணத்தை சார்ந்தது, 1, 2, 3, 4 ஆகிய உறுப்புகளை கொண்ட கணத்தை சார்ந்தது. இப்ப இங்க x equal to 2y இருக்குது அடிக்கண்ண, இதை எப்படி எழுதிக்கலாம் இந்த வரிசை ஜோடிய? 2y, y. Very good. 2y, y. எப்படி எழுதிக்கலாம்? 2y, y. 2y, y னு எழுதிக்கலாம். கரெக்ட்டுங்களா? எப்படி எழுதிக்கலாம்? 2y, y னு எழுதிக்கலாம். 2y. சரி, 2y, y ஆ. இப்ப நல்லா கவனிக்கணும், எந்த உறுப்பை எடுக்கணும்? எக்ஸ்ல இருந்து உறுப்பு எடுக்கணுமா, ஒய்ல இருந்து உறுப்பு எடுக்கணுமா? எந்த உறுப்பு? நமக்கு வரிசை ஜோடி எப்படி வரப்போகுது அப்படின்னா, இப்ப எக்ஸ் கமா ஒய்ன்றது வரிசை ஜோடி. ஆனா நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க அவங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 2y-ம் கொடுத்தாங்க. அப்ப இது என்ன வரும்? 2y, y, ரைட்டா?
ஆர் சொல்லுங்க பார்க்கலாம். 2 × 1 அப்ப 2 × 1 என்னது 2 அப்ப 2 × 1 அடுத்தது 2 ஒய்யா இந்த ஒய் இருக்கட்டுல என்ன பிரதியிட போறோம் 2 அப்ப 2 4 புரியுதா 2 × 2 2 கரெக்டா எப்படி எழுதிக்கலாம் 2 × 2 என்னது 4 ரைட்டா அடுத்தது என்ன பிரதியிடலாம் 3 பிரதியிடலாமா பிரதியிடலாம் 2 × 3 3 இல்லையா 2 × 3 என்னடி கண்ணு எஸ் மேம் 6 மேம் அப்ப நமக்கு என்ன வரும் இங்க 6 × 3 ஆனா 6 × 3 எழுதலாமா எழுதக் கூடாது என்ன வரல ஆறுன்றது வரல ரைட்டுங்களா ஆறுன்றது என்ன ஆகல வரல என்னது எக்ஸ் அப்ப எந்த உறுப்பு வருது 2 இருக்குது 4 இருக்குது ஏன்னா எக்ஸ் ஆனது என்னென்ன உறுப்பு கொடுத்துருக்காங்க எக்ஸ் எதனுடைய உறுப்பு 2 × 3 × 4 × 5 நம்ம இங்க எடுக்கும்போது இங்க என்ன வந்துருச்சு 6 வந்துருச்சு அதனால இந்த ஜோடியை எடுக்க கூடாது சரியாடி கண்ணே புரிஞ்சுதா புரியலையா இப்ப அம்புக்குறி படம் வரையலாம் வரையலாமா வரைய கூடாதா தாராளமா இது என்னன்னா எக்ஸ் இது என்னது ஒய் எக்ஸ்ல என்னென்ன உறுப்பு 2 3 4 5 ஒய்ல என்னென்ன உறுப்பு கொடுத்திருந்தாங்க 1 1 2 3 4 ரைட்டா இப்ப இங்க 2 அப்படின்றதுக்கு என்ன வந்திருக்குது வரைபடம் இது எக்ஸ் டாஷ் இது ஒய் இது என்னது ஒய் டாஷ் இப்ப இந்த எக்ஸ்ல எந்தெந்த உறுப்புகள் இருக்கணும்னா 2 3 4 5 எல்லா குழந்தையும் என்ன பண்ணிருங்க 2 3 4 5 எழுதுறீங்க அப்படி எழுத கூடாது இது வந்து 0 வெரி குட் ராகன் அர்ச்சனா 1 2 3 4 5 கண்ணே கவனிமா கவனிங்கம்மா புரியுதா 1 2 3 4 5 எழுதுறீங்க ஏன்னா ஒரு ஒரு புரியுதுங்களா ஒரு அளவு இது புரியுதுங்களா இது என்னது ஒரு அளவு அடுத்தது இங்க பாரு அதே மாதிரி 1 2 3 4 புரியுதாடா கண்ணா எஸ் மேம் இப்ப புள்ளிய குறிக்கணும் என்னது 2 × 1 எக்ஸ் அச்சுல 2 எடுத்துக்கோங்க ஒய் அச்சுல என்ன எடுக்கணும் 1 அப்ப இங்க என்ன வரும் இது என்னது 2 × 1 அடுத்தது என்ன வருது 4 2 எக்ஸ் அச்சுல எதை எடுக்கணும் 4 ஒய் அச்சுல எதை எடுக்கணும் அப்ப 2 சந்திக்கிற புள்ளி புரியுதுங்களா 4 2 சந்திக்கிற புள்ளி அப்ப 4 × 2 ரைட்டா வரைபடம் முடிஞ்சிருச்சா புரியலையா அம்புக்குறி படம் வரைபடம் என்ன கேட்டிருந்தாங்க அடுத்தது பட்டியல் முறை இதுதான் பட்டியல் முறை வேற ஒண்ணுமே கிடையாது இதுதான் நமக்கு என்னது பட்டியல் முறை ரைட்டுங்களா அதனால ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம பட்டியல் முறையை எழுதிட்டோம் வரிசை ஜோடியா எழுதுறது தான் பட்டியல் முறை வேற ஒண்ணும் கிடையாது புரிஞ்சுதுங்களா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் புரிஞ்சுது அடுத்தது ரெண்டாவது சப்டிவிஷனுக்கு போலாமா பாப்பா அடுத்தது கவனிங்க எக்ஸ் கமா ஒய்
அதன்படி y equal to x plus 3. ரைட்டா, x plus 3. x, y ஆகியவை 10ஐ விட குறைவான இயலெண்கள். 10ஐ விட குறைவான இயலெண்கள். முதல்ல இந்த வரிசை ஜோடியை மாத்தி எழுதிக்கோங்க. இந்த x, y-யும் மாத்தி எழுதிக்கலாம். சரியா? எங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட்டா? x, x, x. முதல்ல வெரி குட் ரகனா. x, x plus 3. ரைட்டா? ரைட்டா ரைட் இல்லையா? அடுத்தது கவனிங்க ஒரு நிமிஷம். x, x plus 3 பிராக்கெட் இப்படி போட்டுக்கலாம் வரிசை ஜோடிக்கு. ரைட்டா? x, x, அதாவது x, y இருந்துச்சு. இந்த y இருக்கட்ல x plus 3 எழுதிட்டா. அடுத்தது x ஆனது எதனுடைய உறுப்பா இருக்கணும்? 10ஐ விட குறைவான இயலெண்கள். அப்ப எதிக்கணும் வரணும்? வெரி குட் ராகண்ணா. ஒண்ணுல இருந்து ஒன்பது வரைக்கும் அவர் ஷார்ட்டா சொல்லிட்டா தீபிகா டக்குன்னு. அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது. அதே மாதிரி ஒய்யோ எதனோட உறுப்பு? அதேதான். ரைட்டா? புரிஞ்சுதா? இப்ப யார் வந்து சொல்றீங்க? பட்டியல் முறை, அதாவது வரிசை ஜோடியா சொல்லணும். ஒருத்தர் சொல்லு டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லணும். சொல்லுங்கம்மா. சொல்லுமா நிவேதா, கரெக்டா சொல்லுமா. ஒன்னு கமா ஒன்னு கமா நாலுங்க மேம். வெரி குட் ராகண்ணா. ஏன் ஒன்னு பிளஸ் மூணு நாலு? எஸ் மேம். ரெண்டு கமா அஞ்சு மேம். ரெண்டு கமா ரெண்டு பிளஸ் மூணு, அதனால அஞ்சு. அப்படி சொல்லி சொல்லி சொல்ல. அடுத்தது மூணு கமா மூணு பிளஸ் மூணு கமா மூணு கமா ஆறு. அடுத்தது அடுத்தது ஆறு கமா ஆறு பிளஸ் மூணுங்க மேம். ஆறு ஆறு கமா ஒன்பதுங்க மேம். வெரி குட். அடுத்தது ஏழு போடலாமா போடக்கூடாதா? யாரு சொல்றேன்? வெரி குட். ஏண்டாக நான் போடக்கூடாது? போட்டு காட்டுறேன் முதல் என்ன பத்து வருதுங்க மேம், அதனால போடக்கூடாதுங்க மேம். பத்து வந்து இந்த உறுப்புகள்ல இல்ல, அதனால இத போட கூடாது. போட கூடாதுங்க. அப்ப இது என்ன முறை? பட்டியல் முறை. பட்டியல் முறை. அடுத்த அம்புகுறி படம் போட்டலாமா? எஸ் மேம். எஸ் மேம். ரைட் இல்லையா? அம்புகுறி படம் போடலாமா? இத x னு வெச்சுக்கோங்க, இத y னு வெச்சுக்கோங்க. இதுல என்ன பண்ணு? 1 2 3 4 5 6 7 8 9 வட்டத்துக்குள்ள வரணும் டிகன். அதே மாதிரி இங்க 1 2 3 4 5 6 7 8 9 கடகடன்னு சொல்லுங்க பாக்கலாம். ஒண்ணுல இருந்து எங்க வரணும்? ஒண்ணுல இருந்து நாலு. இங்க கமா கிடையாது, இங்க அம்புக்குறி படம். அடுத்த ரெண்டுல இருந்து அடுத்த வேற யாராவது கண்ணே நிவேதா சொல்ல வேண்டாம். அடுத்த ஆள் சொல்லு, தீபிகா சொல்லு. அடுத்தது ஏழு, அஞ்சுல இருந்து எட்டு, ஆறுல இருந்து ஒன்பது. சரியா? இப்ப அம்புகுறி படம் முடிஞ்சிருச்சு கண்ணு. சரியா? அடுத்தது வரைபடம். அடுத்தது என்னடி கண்ணு? வரைபடம். இதே மாதிரி தாண்டி கண்ணு. இங்க பாருங்க. ரைட்டா? எக்ஸ், எக்ஸ் டேஷ், ஒய், ஒய் டேஷ். இங்க என்ன வரும்? ஜீரோ. இங்க என்ன வரும் சொல்லுங்க கண்ணு. சரியாடி கண்ண? சரியா சரியில்லையா? சரிடா. இப்ப இந்த புள்ளிகளை குறிச்சிடும். ஒண்ணுல இருந்து எங்க வரணும்? நாலுக்கு வரணும். ஒண்ணு கமா நாலு. அடுத்தது என்ன வரணும்? ரெண்டு
அம்மா என்ன பண்ணணும்மா என்ன பண்றீங்க புரிஞ்சீங்க மேம் ஆ வேற கலர் ஆ ரைட்டா அடுத்து என்னது 2 கமா 5 அடுத்து 3 6 3 6 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
இப்ப இது நல்லா புரியுதா ரைட்டா இப்ப என்ன பார்த்தோம் மேம் தேர்ட் சமமும் फोर्थ சமமும் பார்த்தோம் மூணாவது கணக்கு நானாவது கணக்கு பார்ப்போமா மேம் எஸ் மேம் புரிஞ்சுதா என்ன விதி குடுத்துருக்காங்களோ அந்த விதிய வச்சு நீங்க வந்து பிரதிட்டுக்கோங்க அப்படின்றத கரெக்டா பாத்து எக்ஸ் ஈக்குவல் டுன்னு குடுத்துருந்தாங்கன்னா அந்த எக்ஸ் இருக்க எடுத்துக்குவாங்க ஒய் ஈக்குவல் டுன்னு அந்த ஒய் இருக்க எடுத்துக்குவாங்க அவ்வளவுதான் புரிஞ்சுதா புரியலையா பதில் சொல்ல துணை மதிப்பகம்னா என்ன மதிப்பகம்னா என்ன வீச்சகம் எது எழுதுறீங்க உறவுனா என்ன கார்டீசியன் பெருக்கல்னா என்ன எல்லாமே கேட்பேன் அதெல்லாம் பாத்துக்கிட்டு வரும் ரைட்டா அதுல இருக்க இது சிந்தனை களம் முன்னேற்ற சோதனை இதெல்லாம் பாருங்க பாத்துட்டு வரீங்களா ஓகே மேம் தேங்க் யூ மேம்